எஸ்டிஎன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சால்ட் அண்ட் பெப்பர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் காயத்ரி. போன எபிசோடில் உங்களை ஒரு சூப்பரான டிஷ்ஷோட சந்தித்த மாதிரி இந்த வாரமும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். அந்த டிஷ் என்னென்னா வெஜ் குஸ்கா வித் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. ஃபஸ்ட்டு வெஜ் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 6 டேபிள்ஸ்பூன் நெய், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் சின்ன வெங்காயம் பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி துருவி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, 1 கப் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, 1 கப் ஃபைனாக சாப் பண்ண புதினா, 2.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி. இதை 2 வாட்டி நல்லா கழுகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்க்கு 2 கப் அப்படின்ற மாதிரி 5 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெஜ் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஊற வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி அரிசியை வறுத்து பண்ணோன்னா பிரியாணி வந்து உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வெஜ் குஸ்கா பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக ஜீரக சம்பா அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இதில் மிச்சம் இருக்கிற நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாகவே நெய் சேர்த்துக்கோங்க. உப் பட்டை கிராம்பு ஏலக்காவை இதில் போட்டுடலாம். சின்ன வெங்காய பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பேஸ்ட். நான் தக்காளியை கட் பண்ணி துருவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, பொடியாக நறுக்கி வச்சுருக்க புதினா, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பிரியாணி பண்ணும்போது தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 15 மினிட்ஸ் ஊற வச்சதுனால மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜ் குஸ்கா வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. குஸ்கா வந்து ரொம்ப மைல்ட் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய ஒரு டிஷ். அதனால் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 200 கிராம் பட்டன் மஷ்ரூம். இதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 கப் தக்காளி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் தனியா பவுடர், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், கொத்தமல்லி கார்னிஷிங்க்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி ரொம்ப கருகுன ஸ்மெல் வரும். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க.
இல்லை மஷ்ரூம்க்கு பதிலாக மீல் மேக்கர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes நீங்கள் ஊற வச்சுட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை மஷ்ரூம்க்கு பதில் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் சப்பாத்தி இல்லை பூரிக்கு கூட எடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெப்பர் பவுடர் வந்து லாஸ்டில் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, மஷ்ரூம்லே தண்ணி இருக்குது. நீங்கள் வதக்கும் போது தண்ணி வந்து மஷ்ரூம்லேருந்து செப்பரேட் ஆகும். மஷ்ரூம் வந்து நல்லா சுருங்கி வர வரைக்கும் இதை வதக்கணும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து இதை இறக்கிடலாம். இப்போது தண்ணி நல்லா வத்திருச்சு, இதுக்கப்புறம் இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெஜ் குஸ்கா வித் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வாரமும் வேறு ஒரு சுவையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் காயத்ரி. நன்றி, வணக்கம்.